வணக்கம் தமிழா. நம்மளுடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில 2024 டிஎம்பிசி குரூப் 4 தேர்வில் கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 7. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசியாக நடந்த டிஎன்பிசியில் இப்போ கடைசியாக நடந்த 9/12/2023 அன்று நடந்த மாஸ் இன்டர்வியூவர் மக்கள் திரள பேட்டியாளர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படிலாம் இந்த கொஸ்டின் கேட்டுறாங்க பாருங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் அனைவருக்குமே காமன் தான், கணிதங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான். ஸோ அப்போ இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்டுறாங்க பாருங்க, நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. இல்லை எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் நம்ம 6 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். அந்த 6 கொஸ்டின்லேருந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின் இப்போ இதுலேயும் வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ எவ்வளோ தூரம் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் முக்கியங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி விடுங்க. சார், நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் 100 ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 1+2+3+2k இதோட மதிப்பெண் எவ்வளோ? 325. எனில் 1³+2³+3³+2k³ன் மதிப்பு எனக்கு என்னது? அதாவது இயலெண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? கன எண்களில் கூடுதல் கேட்குறாங்க. இதை கேட்டு என்ன சார் ஆன்சர் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே சாதாரண நம்பரா? அப்போ கியூப் கேட்டால் கியூப் பண்ணிடக்கூடாது, தவறு. இங்கே சாதாரண என்ன, இங்கே என்ன பண்ணும், கியூப் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 325 என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஓகே, 325 ஸ்கொயர் பண்ணலாமா? எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த 5 வந்துச்சுன்னா லாஸ்ட் என்ன பண்ணால் 25, 5க்கு 25, ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது? 32 இருக்கா? ஸோ 32 அடுத்துள்ள நம்பரோட பெருக்குங்க. இப்போ 32 × 33 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1056 வரும். ஓகே, அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ? 1,05,625. எங்கே இருக்குது ஆன்சரு? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ இயலன்கள் கூடுதல் கொடுத்து கணங்கள் கூடுதல் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். கணங்கள் கூடுதல் கொடுத்து இயலன்கள் கூடுதல் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இது இதற்கான விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இயலன்களில் சாதாரண கூடுதல் ஃபார்முலா அது n×(n+1/2). n×(n+1/2). இதே இது கணங்கள் கூடுதல் ஃபார்முலா அது n×(n+1/2). அதே தான், அதை என்ன பண்ணுவாங்க? ஸ்கொயர் மட்டும் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதான்? இது சாதாரண நம்பர், இதை ஸ்கொயர் பண்ணால் கணன் கூடுதல் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ 325 ஸ்கொயர் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும், ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜாப்பூ செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21, மூன்றாம் வரிசையில் 19, கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்தம் வரிசைகளின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குது? 23, அடுத்து எவ்வளோ? 21, அடுத்து 19, எனக்கு இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசி எவ்வளோ இருக்குது? 5 பூச்செடி தான் கேட்குறாங்க, 5 பூச்செடி தான் இருக்குது. கொஸ்டினாக கேட்டால் மொத்த வரிசையில் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் குறைச்சிக்கிட்டே கொண்டு போய் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 19க்கு அப்புறம் 17, 15, 13, 11 இதே மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை சார், இதோட மெத்தட் எப்படி சார் அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் வந்து முதல் நம்பரை கழிக்கணும். ஓகேவா? அப்போ 5 − 23 / எனக்கு எவ்வளோ குறைஞ்சிட்டு போகுது? 2 தானே குறையுது. அப்போ குறைஞ்சுன்னா மைனஸை சொல்லணும். அப்போ -2. இதோட என்ன பண்ணால் 1 கூட்டிக்கணும், அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? இது ஆக்சுவலாக ஃபார்முல வந்து பார்த்துக்கிட்டா n=(l−a/d+1). ஓகேவா? அப்போ கூட்டுத்தொடரில் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேட்டாங்க. அப்புறம் என்ன ஃபார்முலா? l−a/d+1, அதாவது லாஸ்ட் வந்து முதல் நம்பரை கழிக்கணும், வகுத்தல், வித்தியாசம் கீழே போடணும். இங்கே வித்தியாசம் நீங்கள் என்னது? 2 குறையுது. அப்போ -2. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? 5 − 23 −18 வகுத்தல் −2 + 1. அப்போ −−+ 1×2 = 9 = 18. அப்போ 9 கூட்டா 10. ஆன்சர் தூரம் ஆப்ஷன் ஏ. எக்ஸின் மதிப்பு காண்க. என்ன இருக்கு? 3×(x+2)=3x+216 என்ன சார் வரும்? ஓகேவா? அப்போ இங்கிட்டு உள்ள மதிப்பும்
எப்படி இருக்குமா, எனக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்போ இந்த மூணு என்ன பண்ணுறாங்க, அடுக்கு தானே பண்ணுறாங்க. அப்போ மூணின் அடுக்கு தானே வரப்போகுது. அப்போ மூணு அடுக்கு இன்றைக்கி எப்படி வரும், 3, 9, 27, 81, 243 எனக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்போ 216 எதை கூட்டினா எனக்கு மூணின் அடுக்கு வரும், எதை கூட்டின போகிறோம், எனக்கு 216 கூட்டணும். என்ன பண்ணணும், 27 கூட்டம் அப்படின்னா 243 வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்போ என்ன பண்ணும், இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 27 வரணும். அப்போ 3x கொடுக்குறாங்க. அப்போ 3x என்ன பண்ணணும், 27 3x 3. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும், 3 தான் வரும். ஓகேங்களா? அப்போ 27 + 216 அப்போ 243. அப்போ என்ன அர்த்தம், 3 × 5 அர்த்தம். ஏன்னா இது 3 × 1, 3 × 2, 3 × 3, 3 × 4, 3 × 5. ஸோ அப்போ 243 எனக்கு என்ன அர்த்தம், 3 × 5 அர்த்தம். எனக்கு இங்கே என்ன இருக்குது, 3x + 2 இருக்குது. அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ வரணும், 5 வரணும். அப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறான்னு, 3 கொடுத்தாலே போதுமானது. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இங்கே வந்து அடுக்கில் இருக்கனால, அப்போ இங்கிட்டு வரப்போ என்னது, அடுக்கில் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ 211 எதை கூட்டினா 3 × 2 வருதுன்னு பார்ப்பேன். எதை கூட்டினா வரும், 27 கூட்டினா வரும். அப்போ 27 எப்படி சொல்லுவோம், 3 × 3 சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 3 × 3 எவ்வளோ வரும், 27. அப்போ மொத்தம் கூட்டின எவ்வளோ வரும், 243. அப்போ 243 சொல்லுவோம், 3 × 5. ஓகேவா? அப்போ 3 × 5 இங்கே 3 × x + 2. அப்போ அடுக்கு அடுக்க சமப்படுத்து. அப்போ என்ன, எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 3 கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறுவரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏறுவரிசையில் சொல்லணும், என்ன பண்ணுவாங்க, பார்ப்போம், பார்த்தாலே தெரியாது சார், 435 தானே அப்படின்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி போட்டீங்க அப்படின்னா தவறு. ஓகே, 435 போட்டால் தவறு. அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, எண்களின் இலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 435 இதை இலக்கங்கள் ஏறுவரிசை எழுதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3, 4, 5. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, 876. இப்போ இலக்கங்கள் ஏறுவரிசை எழுதுங்க, 6, 7, 8. அடுத்து 923. இப்போ இலக்கங்கள் ஏறுவரிசை எழுதுங்க, 2, 3, 9. அடுத்து 574. இப்போ இலக்கங்கள் ஏறுவரிசை எழுதுங்க, 4, 7, 5. சாரி, 4, 5, 7. 4, 5, 7. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எந்த நம்பர் சின்னதாக இருக்குது, இது 345, 678, 239, 457. இப்போ எனக்கு எந்த நம்பர் வரும், 239 தானே சின்ன நம்பர். அப்போ அப்போ எது சின்ன நம்பர், அப்போ 923 ஏறு வருஷம் எழுனா தான் என்ன கிடைக்குது, சின்ன நம்பர் எனக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 923. ஓகேவா? அப்போ இலக்கங்களை ஏறு வருஷத்தில் அமைத்தோம் அப்படின்னா சிறிய எண்ணுங்க எங்கே கிடைக்குது, 923 தான் எனக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் அது 923. ஓகேங்களா? கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்த க்வெஸ்டினை பாருங்க, பியின் 2 × 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று என்னங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்டின் பா. பியின் 2 × அப்படின்னா பியோட 2 பெருக்குங்கன்னு அர்த்தம். மடங்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு, இப்போ பெருக்கணும். பியின் 2 × பி 2 பெருக்குங்க, அப்போ 2 பி. அடுத்து என்ன சொல்லுவாங்க, 5 குறைவுனா -5, 5 அதிகம்னா +5. ஓகே, அப்போ என்ன வரும், 2p - 5. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். புரியுதுங்களா? மடங்குனா பெருக்கணும், அதை மட்டும் நல்லா யாவச்சுங்க. அப்போ பியின் 2 × பியை 2 பெருக்கணும், அப்போ என்ன வரும், 2p. அடுத்துங்க என்ன வரும், குறைவுனா -5. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்த க்வெஸ்டினை பாருங்க, ரொம்ப ரொம்ப க்வெஸ்டினை பார்க்கும்போது கஷ்டமான க்வெஸ்டின் மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. இங்கே பாருங்க, பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 கணிதம், 94 கணிப்பொறி அறிவியல், 58 இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 கணிதமும் இயற்பியலும், 26 கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும், 14 3 பாடங்களும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? ஓகே, எல்லாருக்கும் என்ன தோணும், ஒரு பாடத்தை மட்டும் தானே சார் கேட்குறாங்க. அப்போ என் கணிதம் வந்து 64, 94 பேர் கணிப்பொறி அறிவியல்,
ஐம்பத்தெட்டு பேர் இயற்பியல். சார் இந்த மூணுமே கூட்டால போது ஆன்சர் வந்துடும்ல, இவ்வளவு இருபதுல ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்களப்பா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இந்த 64 பேர் கணிதம் அப்படின்னா, ஸோ மொத்தம் கணிதம் 64 படிக்கிறாங்க. அந்த 64 பேர்ல 28 பேர் என்ன பண்றாங்க, கணிதமும் இயற்பியலும் படிக்கிறாங்க. அந்த 64 பேர்ல 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும் படிக்கிறாங்க. அடுத்த 64 பேர்ல மூன்றுமே படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மூன்று பாடங்கள் படிக்கிற எத்தனை பேர், 14 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இது கணிதம், கணிதம் மட்டும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அப்புறம் கணிப்பொறி அறிவியல் மட்டும் எத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும். அடுத்து இயற்பியல் மட்டும் எத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த படம் போகணும் பார்த்தா தெரியும். ஓகே, இது என்னது, மூணு வட்டங்கள் வச்சு வர்றது. ஓகேவா? இப்ப இது மேக்ஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது பிசிக்ஸ் வச்சுக்கோ. ஓகேங்களா? அப்ப கணிதம் முழுக்க, அதை கணிதம் சொன்னாலே இந்த வட்டம் ஃபுல்லா தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இது ஃபுல்லா தான், பிசிக்ஸ்னா இது ஃபுல்லா தான். அப்ப இங்க என்ன பண்ணணும், இரண்டு பாடங்கள் படிக்கிறாங்க அவங்களும் இருப்பாங்க, மூன்று பாடங்கள் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. நமக்கு தேவையானது இந்த பகுதி மட்டும்தான் இப்ப கேட்கிறாங்க. ஓகே, கணிதத்தில் இந்த பகுதி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ப இந்த பகுதி எனக்கு தேவையே கிடையாது, அப்ப இதை மட்டும் கழிச்சா போதும் சார் அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கணிதம் மட்டும் எவ்வளவு பேர் பார்ப்போம். ஸோ கணிதம் மட்டும் எவ்வளவு பேர் கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் கணிதம் எத்தனை பேர் இருக்காங்க, 64. ஓகேங்களா? மூன்று பாடங்கள் படிக்க எத்தனை பேர் இருக்காங்க, 14. இது ரெண்டையுமே கூட்டணும். ஓகேவா? கணிதம் படிக்கிறவங்க மூன்று பாடம் படிக்கிறவங்கள கூட்டணும். எப்பயுமே இது என்னது, மூணு வட்டை வச்சு வரக்கூடிய பாடமா? அப்ப இது வந்துச்சு அப்படின்னா தனியா படிக்கிறவங்க மூன்று படிக்கிறவங்கள பிளஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இரண்டு பாடங்களை படிக்கிறாங்களா அவங்கள மைனஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாது. ஓகேவா? தனியா படிக்கிறவங்க மூன்று பாடங்கள் படிக்கிறவங்க, அதாவது ஒன்னு தனியா இருக்கிறது மூணா இருக்கு, மூணு படிக்கிறவங்க, இதை வந்து என்ன பண்ணும், பிளஸ் மதிப்புல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இரண்டு படிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த இரண்டு படிக்கிறாங்கன்னா அது எதுல இருக்கும், மைனஸ்ல இருக்கும்ப்போ, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 64 பிளஸ் 14 மைனஸ், ஏன்னா இரண்டு படிக்கலாம் கழிக்கணும்ல, எங்க இருக்காங்க கணிதம், 28 பேர் கணிதம் இயற்பியல, அப்ப இந்த 28 பேரை கழிக்கணும் மைனஸ். இப்ப கணிதம் கணிப்பிரையில் எவ்வளோ, 26 பேர், சப்ப இதையும் கழிக்கணும். ஓகேவா? அப்ப இரண்டு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களை என்ன பண்ணுவோம், நம்ம கழிப்போம். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களையும் மூணு சப்ஜெக்ட் படிக்கிறவங்களும் கூட்டுவோம், அதாவது பிளஸ் மதிப்பில் இருக்கும். அப்போ 64 பிளஸ் மதிப்பு தான், 14 பிளஸ் மதிப்பு தான், மைனஸ் 28 மைனஸ் 24. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், இரண்டு மைனஸ் மதிப்பு தான் கூட்டினவ்வளோ வரும், 54. இது ரெண்டையும் கூட்டினவ்வளோ வரும், 78. அப்போ 78ல் 54 போச்சுன்னா 24. ஓகேவா? 78ல் 54 போச்சுனவ்வளோ வரும், 24 முடிஞ்சு. இப்போ அடுத்து கணிப்பொறி அறிவியல் பார்ப்போம். கணிப்பொறி அறிவியல் மட்டும், ஓகேங்களா? அப்போ கணிப்பொறி அறிவியல் மொத்தத்தில் பேர் 94. அப்போ மூன்று பாடத்தை என்ன பண்ணும், ப்ளஸ் ப்ளஸ் மதிப்பு தான், ஏன்னா கணிப்பொறியும் ப்ளஸ் மதிப்பு தான், மூன்று பாடம் ப்ளஸ் மதிப்பு தான். அப்போ இரண்டு பாடங்கள் வந்தால் கழிக்கணும். அப்போ கணிப்பொறி எங்கெங்கே இருக்கு, இங்கே இருக்கா, கணிதமும் கணிப்பொறி அறிவியல் இருக்கா, அப்போ இந்த கழிக்கணும் மைனஸ் 26. அடுத்து வேற எங்க இருக்கு, 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும், அப்ப இதென்ன பண்ணும், இதையும் கழிக்கணும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பிளஸ் மதிப்பும் கூட்டணும், எவ்வளவு வரும், 108. இது ரெண்டையும் கூட்டணும்னா 48. அப்ப 108ல் 48 பர்சன்ட் எவ்வளவு வரும், 60. ஓகேங்களா? அப்ப கணிதம் மட்டும் 24, கணிப்பொறி அறிவியல் மட்டும் 60 பேர். சோ அதே மாதிரி இப்ப இயற்பியல் மட்டும், இப்ப இயற்பியல் மட்டும் என்ன வரும் பாத்தீங்கன்னா, இப்போ இயற்பியல் என்ன பண்ணும், தனியாக சொன்னோம்னா ப்ளஸ் மதிப்பு தான், அப்போ 58. அடுத்து மூன்று பாடங்கள் படித்தாலும் ப்ளஸ் மதிப்பு, 14. அடுத்து இரண்டு பாடங்கள் வந்தால் மைனஸில் சொல்லணும். ஓகே, அப்போ இயற்பியல் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே எத்தனை பேர், 28 பேர், இப்போ மைனஸ் 28. அடுத்து இங்கே இருக்குது லாஸ்ட்டாக 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும், அப்போ இந்த 20 என்ன சொல்லணும், மைனஸ் 22. ஓகேவா? இப்போ பாருங்கள், 28 22 எவ்வளோ வரும், 50. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா வரும், 72. அப்போ 72 50 போச்சுன்னா 22. ஓகே, அப்போ கணிதம் மட்டும் 24, கணிப்பொறி அறிவியல் மட்டும் 60 பேர், இயற்பியல் மட்டும் 22 பேர். இந்த கொஸ்டின் தனித்தனி கேட்டு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ண போறேன்னா, மொத்தமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கணிதம் 24, இந்த கணிதம் மட்டும் 24, கணிப்பொறி அறிவியல் மட்டும் 60, இயற்பியல் மட்டும் 22. அப்போ இது மூணுமே கூட்டினா
ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவன் எண்ணிக்கை கிடைச்சு சொல்ல. இப்ப கூட்டுங்க, எனக்கு எவ்வளவு வரும், 106 வரும். ஓகேவா, ஆன்சர் எவ்வளோ, 106. ஸோ அவ்வளோதான். ஓகேவா, இதே கான்செப்டை மொத்த மாணவர் எண்ணிக்கை கேட்டாலும் இதே கான்செப்ட் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். மொத்த மாணவர் கேட்டு என்ன பண்ணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தனித்தனியாக பாடம் படிக்கிறவங்க மதிப்பை ப்ளஸ்ல வச்சுக்கணும், மூன்று பாடங்கள் படிக்கிறவங்க மதிப்பையும் ப்ளஸ்ல வச்சுக்கணும், இரண்டு பாடங்கள் படிக்கிறாங்க அவங்க மதிப்பு மைனஸ்ல வச்சுக்கணும். அவ்வளோதான், இது அனைத்து நம்பரையும் போட்டு என்ன பண்ணலாம், நீ கண்டுபிடிச்சல மொத்த மாணவர் கிடைச்சது. ஸோ மொத்த மாணவர் கண்டுபிடிப்பு டோட்டல், டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 64 கணிதம் தானே, இது ப்ளஸ் மதிப்பு 64. அடுத்து 94 பேர் கணிப்பு, அப்போ இதுவும் ப்ளஸ் மதிப்பு 94. அடுத்து 58 பேர் இயற்பியல், அப்போ இதுவும் ப்ளஸ் மதிப்பு. அடுத்து என்ன இருக்கு, 28 பேர் கணிதமும் இயற்பியல், அப்போ ரெண்டு பாடம் வந்து என்ன பண்ணு கழிக்கணுமா, இப்போ -28. அடுத்து கணிதம் கணிப்பறையில் எவ்வளோ, 21 -20, ரெண்டு பாடம் வந்தாலும் மைனஸ் தான் சொல்லணும். அடுத்து 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியல், அப்போ என்ன வரும், -22. அடுத்து 14 பேர் மூன்று பாடங்கள், அப்போ இங்கே என்ன வரும், +14. ஓகேவா, ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும், டோட்டல் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ தனி பாடம்னா ப்ளஸ் மதிப்பாக வச்சுக்கணும், மூன்று பாடங்கள்னாலும் ப்ளஸ் மதிப்பாக வச்சுக்கணும், இரண்டு பாடம்னா மைனஸ் மதிப்பாக வச்சுக்கணும். இதை போட்டாலே போதும், என்ன வந்துட்டு டோட்டல் எத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஓகேவா, சரி, இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் நெக்ஸ்ட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த க்வெஸ்சனை பாருங்கள், இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு மூங்கல் கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஓகே, நிகழ்தகவு அப்படின்னா மொத்தம் ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். பாக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெறப்பட்ட நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வு டிவைடட் பை மொத்த நிகழ்வு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணும், ரெண்டு நம்பர் மொத்த நிகழ்வு கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து என்ன பண்ணலாம், பெறப்பட்ட நிகழ்வு நான் கண்டுபிடிச்சலாம். இப்போ எத்தனை நாணயம், இரண்டு நாணயம், அப்போ நீங்கள் எத்தனை நிகழ்வு மொத்தம் கிடைக்கும், ரெண்டுமே ஹெட்டு விழுகலாம், இன்னும் ஒன்று ஹெட்டு ஒன்று டைல், இன்னும் ஒன்று டைல் ஒன்று ஹெட், அடுத்து ரெண்டுமே டைல். அப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஷன் தான் எனக்கு இருக்குது, மொத்த நிகழ்வு 4 தான். அப்போ மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளோ, 4. அப்போ க்வெஸ்சன் நமக்கு என்ன கேட்டாங்க, பெறப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றாக சுண்டப்படும்போது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள். அப்போ வெவ்வேறு முங்க, இங்கே கச்சட்டி இங்கே டீகர்ஸ், இப்போ எத்தனை கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்போ பெறப்பட்டது எவ்வளோ, 2. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 2/4, அடிச்சா 1/2, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான, இப்போ நிகழ்ந்த கொஸ்டின் கிட்ட மிஸ் பண்ணவே பண்ணாது. பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு, இப்போ இரண்டு நானும் சுண்டி விட்டா எனக்கு 4 நிகழ்வு தான் கிடைக்கும், அந்த 4 நிகழ்வுல வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். அப்போ 2/4 அடிச்சா 1/2. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 8 வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MAT மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர், எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? அடுத்து கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவைன்னு கேட்கலாம். ஸோ இங்கே கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கணித மன்ற தலைவரை கண்டுபிடிக்கணும். இந்த 4 பேர்ல என்ன பண்ணலாம், இதில் யார் கணித மன்ற தலைவர் எடுக்கலாம், இந்த 4 பேரில் யாருனாலும் எடுக்கலாம். ஒன்று, இவர் கணித மன்ற தலைவராக இருக்கலாம், இல்லை இவர் வரலாம், இல்லை இவர் வரலாம், இல்லை இவர் வரலாம். அப்போ எத்தனை ஆப்ஷன் தான் இருக்குது, 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் என்ன பண்ண முடியும், கணித மன்ற தலைவர் எடுக்க முடியும். அந்த 4 பேரில் ஒரு ஆள் யாரை வேணாலும் இருக்கலாம்ல. அப்போ எத்தனை ஆப்ஷன் இருக்குது எனக்கு, 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அப்போ கணித மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்பு இருக்குது, 4 வாய்ப்புகள் இருக்குது. எம்மு வரலாம், ஏ வரலாம், டியூ வரலாம், கச்சு வரலாம். அப்போ 4 வாய்ப்பு தானே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது, கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர் தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நீங்கள் 4 கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சு போகும், ஏன்னா செகண்ட்லேயும் தேர்ந்த மட்டும்தான் 4 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு வராது. ஓகேவா, இப்போ அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆள் கணித மன்ற தலைவராக இருக்கணும், இன்னொரு என்ன பண்ணும், உப தலைவராக இருக்கணும். ஓகேவா, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, எம்மு ஏடிஹெச். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ எம்மு தலைவரை வச்சுக்கிறேன், அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 பேரில் ஒரு ஆள் உப தலைவரை வைக்கலாம். அப்போ எத்தனை வருது ஆப்ஷன் எனக்கு, 3 வரும். ஓகேவா, அப்போ எம்மு தலைவராக இருக்கும்போது எம்மு ஏ ஒரு காம்பினேஷன், ஏன்னா எம்மு தலைவர் ஏ உபத்தலைவர், அடுத்து எம்மு தலைவர் டி வந்து உபத்தலைவர், அடுத்து எம்மு தலைவர் ஹச் வந்து உபத்தலைவர். அப்போ எத்தனை கிடைக்கும் எனக்கு, 3 தான் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு எனக்கு எத்தனை தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஏ வச்சுக்குவோம், ஏ தலைவராக இருந்தான்னா எம் வந்து உபத்தலைவராக இருப்பார், ஏ தலைவராக இருந்தானா டி வந்து உபத்தலைவர் இருப்பார், ஏ தலைவராக இருந்தானா ஹச் வந்து உபத்தலைவர் இருப்பார். அப்போ இங்கே ஒரு 3 கிடைக்கும். அப்போ எம் வச்சு ஒரு 3 கிடைச்சிச்சு,
ஏ வச்சு ஒரு மூணு கிடைக்கும், டி வச்சு ஒரு மூணு கிடைக்கும், ஹச் வச்சு ஒரு மூணு கிடைக்கும். ஓகேவா? அப்ப எத்தனை கிடைக்கும்? 12 தான் எனக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப 4. அப்ப 4 × 3 போட்டாலே போதும் ஆன்சர் வந்து. ஓகேவா? அப்ப கணித மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்க 4 வாய்ப்பு, கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர் தேர்ந்தெடுக்க 12 வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் எது வரும்? செகண்ட் ஆன்சர், 4, 12. இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல உள்ள ஒரு கொஸ்டின் தான். தகவல் செயலாக்கம் சொல்லுவாங்களே, ஒவ்வொரு புக்கிலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் 6, 7, 8 இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்காது, 9, 10 இருக்காது. தகவல் செயலாக்கத்தில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. தகவல் செயலாக்கிறது வந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் நல்லாவே கேட்குறாங்க. சில கொஸ்டின் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் அங்கே இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவையில் அறுவடை செய்வார்கள்? ஓகே, அப்போ ஆட்கள் நாட்கள் தானே, ஆட்கள் நாட்கள். ஓகே, பச்சை எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர். என்ன பண்ணுறாங்க? 5 நாள்லேயே அறுவடை செய்கிறார்கள். அப்போ 20 பேர் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செய்வாங்க? இங்கே ஆட்கள் குறைஞ்சாலே நாட்கள் அதிகமாகும். ஸோ ஆட்கள் நாட்கள் வந்து எதிர்மாறு தான், அப்படியே என்ன பண்ணு, வகுத்து பெருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் வந்து என்னது? எதிர்மாறு தான். 1 0 க்கு 1 0. ஸோ ரெண்டை வச்சு எங்கே அடிக்க முடியாது, என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருக்கலாம். 3 15 எவ்வளோ? 45 / 2. அப்போ அடித்தாலும் வரும் 22.5 நாட்கள். ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் வந்தாலே எதிர்மாறு தான், எப்பயுமே அப்படித்தான் வரும். ஓகேவா? 30 பேர் 5 நாள், அப்போ 20 பேர் எத்தனை நாள் செய்வாங்க? அப்படியே வகுத்து பெருக்கினாலே போதும், உங்கள் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, அதே கான்செப்ட் தான். 60 பேர் ஒரு மூட்டை பறித்தே 7 நாட்களில் சுற்ற முடியும், அதே வேலையை 42 பேர் எத்தனை நாட்கள் சுற்ற முடியும் கேட்கணும். இப்போ பாருங்க, 60 பேர் எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 42 பேர் எத்தனை நாள் வரும் கேட்கணும். ஓகேவா? இது வந்து ஆட்கள்னா ஆட்களுக்கு எழுதணும். ஓகேவா? இது ஆட்கள், இது நாட்கள். 60 பேர் 7 நாள், 42 பேர் எத்தனை நாள் ஆகும்? ஸோ ஆட்கள் நாட்கள் வந்து என்னது? அப்படியே மேலே பெருக்கிட்டு கீழே வகுப்போம். அப்போ என்ன வரும்? 1 7 6 7 42. அடுத்து 1 6 6 5 6 60. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 10. ரொம்ப சிம்பிளாக போன கொஸ்டின் மாதிரி அதே கொஸ்டின். இப்போ இந்த காலமும் வேலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மாறு எதிர்மாறிலும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டான்னு கிட்டத்தட்ட ஒரே தலைப்பில் வந்து 4-5 கொஸ்டின்ஸ் மேலே கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், அப்போ டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. ஓகேவா? சரி, ஏன்னா இப்போ இதே பண்ண ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே பாருங்க, எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ₹3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. அப்போ நான் 3 பேருக்குமே அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டான். ஓகேவா? நாட்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க, நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு, ஒய், இசட். எக்ஸுக்கு வந்து எவ்வளோ? 4 நாள். ஒய்க்கு வந்து எவ்வளோ? 6 நாள். இசட்டுக்கு வந்து எவ்வளோ? 10 நாள். ஏன்னா நாட்களை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது, ரூபாயை பிரிக்க முடியாது. நாட்களை வச்சு என்ன பண்ண முடியாது, ரூபாயை பிரிக்க முடியாது. அப்போ எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா பங்குகள் கண்டுபிடிக்கணும். ஸோ நாட்களை வச்சு என்ன பண்ணும், பங்குகள் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் பங்குகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிங்க? எல்சியம் கண்டுபிடிங்க. எல்சியம் கண்டுபிடிச்சிங்க அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 60 வரும். எல்சியம் கண்டுபிடிச்சி எவ்வளோ வரும்? 60 வரும். அப்போ அந்த 60 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் வாங்க, 60 × 4, 60 × 6, 60 × 10. 60 × 4 அடித்தா எவ்வளோ வரும்? 15 = 60 × 6 அடித்தா 10 = 60 × 10 அடித்தா 6. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நாட்களை பங்குகளாக மாற்றிட்டோம். எப்படி மாற்றணும்? நாட்கள் கொடுத்தாங்களே அந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை தொகுதியாக போட்டு இதை பகுதியாக வச்சுக்கணும். அப்போ 60 × 4 எவ்வளோ? 15. 60 × 6 = 10. 60 × 10 = 6. முடிஞ்சு போச்சு. இப்போ பங்கு கிடைச்சி என்ன பண்ணலாம்? அமௌண்ட்டை பிரிச்சுலாம். பங்குகள் கிடைச்சா தான் அமௌண்ட்டை பிரிக்கணும், நாட்டில் வச்சு அமௌண்ட்டை பிரிக்கக்கூடாது. ஓகே, பங்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அமௌண்ட்டை பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸு, எக்ஸோட பங்கு எவ்வளோ? 15 / மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ வருது? 135 × 3 × 3100. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸோடைய பங்கு. அப்போ எவ்வளோ வரும்? 1 31 31 100. அப்போ எவ்வளோ வருது? 1500. அதாவது
பதினஞ்சு அப்படின்னா எவ்வளவு வருது 1500. அப்ப என்ன ஆகுது, ரெண்டு ஜீரோ தானே பின்னாடி சேருது. அப்ப எக்ஸுக்கு 1500, ஒய்க்கு எவ்வளவு கிடைக்கும், 10, ரெண்டு ஜீரோ பின்னாடி சேர்க்கும் 1000. இசட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும், 6, ரெண்டு ஜீரோ பின்னாடி எவ்வளவு வரும், 600. அப்ப எவ்வளவு வரும், எக்ஸுக்கு 1500, ஒய்க்கு 1000, இசட்டுக்கு எவ்வளவு, 600. முடிஞ்சு போச்சு. எங்க ஆன்சருக்கு, ஆப்ஷன் சி, 1500, 1000, 600. இந்த ஆர்டர் தான் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், அடுத்துள்ளது ஒய், அடுத்துள்ளது இசட். ஓகே, எக்ஸுக்கு 1500, ஒய்க்கு 1000, இசட்டுக்கு 600, ஆப்ஷன் சி. ஏன்னா அனைத்துமே பார்த்தா கூட்டினா 3100 வர மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆட்டுக்கு எதோ ஒன்று போட்டக்கூடாது. நம்ம என்ன ஆர்டர் கேட்டாங்க, எக்ஸ், ஒய், இசட். அப்போ அந்த ஆர்டர் நம்மளும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு உருளையின் கன அளவு 448 கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பை காண்க. என்ன கேட்கிறாங்க, உருளையோட வலைபரப்பு. உருளையின் வலைபரப்பு ஃபார்ம் என்னது வரும், 2/RH, 2/RH. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை மதிப்பு நம்ம தெரியும், ஆர மதிப்பு கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, அப்ப கண்டுபிடிக்கணும். ஹச் மதிப்பை கொடுத்துருக்காங்க, அப்ப ஆர மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து கண்டுபிடிக்கணும், உருளையின் கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். உருளையின் கன அளவு ஃபார்ம் என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா, கனளவு மதிப்பு எனக்கு எவ்வளோ, 448 பை, இங்கே பை அப்படியே வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயர் எனக்கு தெரியாது, உயரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 7. அப்போ பைக்கு பைப்பு கேன்சல். ஓகேவா, 1/7 இங்கே அடிச்சா, 6/42 மீது 2, 28 4. அப்போ ஆர் ஸ்கொயர் தான் எனக்கு 64, அப்போ ஆர் எனக்கு எவ்வளோ வரும், 8. அப்போ ஆர் மதிப்பு கிடைச்சா இப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × பை, ஏன்னா பையன்னு அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா ஆப்ஷன் அனைத்துமே பை இருக்குல்ல, அப்போ நான் பைக்கு மதிப்பு அப்ளை பண்ண தேவை கிடையாது. பை அப்படியே வச்சுக்கோங்க, ஆரத்தின் மதிப்பு 8, உயரத்தின் மதிப்பு எவ்வளோ, 7. இப்போ அப்படியே பாருங்க, 2 × 16, 16 × 7 எவ்வளோ வரும், 112. இந்த பை அப்படியே வச்சுக்கோ, ஆன்சர் எவ்வளோ, 112 பை சதுர சென்டிமீட்டர், இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதுனாலும் சொல்லலாம், சதுர சென்டிமீட்டர் சொன்னாலும் சரிதான், சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொன்னாலும் சரிதான், ரெண்டுமே எனக்கு ஒன்று. ஆன்சர் வரும், 112 பை. முதல்ல ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம்ப்பா. உருளையின் கன அளவு ஃபார்மா தெரிஞ்சுங்க அப்படின்னா ஆர மதிப்பு கண்டுபிடிச்சிருங்க, ஆறு வந்து என்ன பண்ணலாம், இந்த வலைவாய்ப்பில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, இது இருக்கிற ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கினாலே இப்போது ஆன்சர் வந்துடும். 2 × 250, 2 × 250 எவ்வளோ வரும், 500 வரும். அப்போ ஆன்சர் எனக்கு ஆப்ஷன் சி. சரி, எப்படி சார் வேகமாக கண்டுபிடிச்சிங்க, ஒன்றுமே இல்லை. உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு பார்க்கணும், பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா, இப்போ ஹச்சோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2. ஹச்சோட மதிப்பு எவ்வளோ, 2. பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன கொடுக்கணும், அடிப்பரப்பு கொடுத்துருக்காண்ணா. ஸோ அடிப்பரப்புனா வட்டத்தின் பரப்பு. ஓகேவா, எனக்கு உருளையோட பாடம் எனக்கு பிறகு இப்படி தானே இருக்கும், கீழே உள்ளது என்ன, அது வட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ அடிப்பரப்புங்கிறது எப்படி இருக்கு, எனக்கு வட்ட மாதிரி தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணும், வட்டத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா எனக்கு பை ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 250. அப்போ 250 × 2 எவ்வளோ வரும், 500 மீட்டர் க்யூப். முடிஞ்சிச்சு, கான்செப்ட் புரியுதுங்களா. அப்போ அடிப்பரப்பு அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து உயர, அதாவது உருளையில் கேட்டாலும் சரி, கும்பலை கேட்டாலும் சரி, கோலத்திலையும் கேட்டாலும் சரி, ஏன்னா அது அடிப்பரப்புனாலே வட்டத்தின் பரப்பு தான். அடிப்பரப்புனால என்னது, வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்பு ஆகும்னா பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு 250, உயரத்தின் மதிப்பு எவ்வளோ, 2. அப்போ பை ஆர் ஸ்கொயர் கட்சி தானே, அப்போ 250 ரெண்டையும் பேருக்கு ஆன்சர் வந்துருமா, அதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், புரியுதுங்களா. அப்போ அடிப்பரப்பு எனக்கு என்னது, வட்டத்தின் பரப்பு, அது மறந்துடாதீங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்போம், உருளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனவு ஃபார்முலா தெரியும், வலைபரப்பு தெரியும், மொத்த பரப்பு தெரியும். ஸோ அடிப்பரப்பு நான் படித்தது இல்லை சார், ஃபார்முலாவே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. உருளையின் அடிப்பரப்புன்னு சொன்னாங்கன்னா வட்டத்தின் பரப்பு தான் அடிப்பரப்பு, அவ்வளோதான். ஓகேவா, பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு 250, ஹச் மதிப்பு 2. அப்போ ஆன்சருக்கு வரும், 500 மீட்டர் க்யூப். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பட் நெக்ஸ்ட் இது மாதிரி கொஸ்டின் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதன் உயரம் எனக்கு என்னவாக இருந்து கேட்கிறான். ஓகேவா, இதே கொஸ்டின் இப்போ என்ன பண்ண போறேன்னா, கூட்டு வட்டி கொஸ்டின் மாதிரி நான் மாற்றப்பட்டேன். ஓகே, எனக்கு எளிதாக புரியுன்னு இருக்காரு. த
தற்போதைய உயரம் அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கலாம், மொத்த தொகைன்னு வச்சுக்கலாம், 847. 10% என்னது வளருதா அப்படின்னா அது வட்டி தான் எனக்கு என்னது 10%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகேவா? அப்ப 2 வருஷம் முன்னாடி அப்ப 2 வருஷம் முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? அசல். அப்ப எந்த மதிப்பானது 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி 10% வளர்ச்சியில 847 எனக்கு அதான் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, அப்ப அசல் மதிப்பு தான் கண்டுபிடி. அப்ப 2 வருஷம் முன்னாடி போனா என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் மதிப்பு தான் கண்டுபிடிப்போம். அப்ப அசல் எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகை எவ்வளோ? 847. மொத்த தொகை என்ன பண்ணும்? 847 அப்படியே வச்சுக்கோம் இன்ட்டு. அடுத்து என்ன பண்ணும்? 2 ஆண்டுகள் சொன்னோம்னா 200 மேலே போடுவோம். 100 × 100 வகுத்தல் எத்தனை சதவீதம்? 10%. அப்போ 10% வளர்ச்சி தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் 100 அதை கூட்டணும். அப்போ கூட்டினால வரும் 110. எத்தனை டைம் போடணும்? இதையும் 2 டைம் போடணும். 100 எத்தனை டைம் போடுறமோ அதே மாதிரி வட்டி எத்தனை டைம் போடணும்? 2 முறை போடணும். இப்போ அடிப்போம், 1 0 1 0, இந்த 1 0 இந்த 1 0. அடுத்து 1 11 11, 7 11 77, மீதி 7 77 7, 1 11 11 7 11 77. அப்போ 7 × 100 எவ்வளோ வரும்? 700. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மரத்தின் உயரம் எவ்வளோ இருக்கும்? 700 சென்டிமீட்டராக எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, இது என்ன பண்ணலாம்? ஒரு அமௌண்ட் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் 847. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் போச்சு. ஓகேவா? எப்பயும் போல என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணி முடிச்சலாம். அப்ப 847 2 வருஷம்னால 200 பெறுகிறேன். வட்டி வீதம் 10% வளர்ச்சினால 10% என்ன பண்ணும்? 100 × 10 கூட்டணும், 110. அதே எத்தனை போகணும்? 2 டைம் போகணும். 100 எத்தனை முறை போறோமோ இதே அத்தனை முறை தான் போகணும். 100 3 முறை போட்டா இதே 3 முறை தான் போகணும். சப்போஸ் 10% வளர்ச்சி குறையுதுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதுனா எந்த ஒரு மாற்றம் வர போதும், ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. கொஸ்டின் பார்த்து சில பேர் வித்தியாசமா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. என்ன கண்டுபிடிக்க போறோம்? கூட்டு வட்டியில வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க 2 ஆண்டு கொடுத்துறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? மொத்த தொகையை மேல போடுமா? எது மொத்த தொகை? 1.69 தான் மொத்த தொகை. அப்ப அசல் எனக்கு எவ்வளவு சார் வரும்? ஏன்னா அதை போன்றுதான் 1.69. அப்ப அசல் எனக்கு எவ்வளவுன்னா 1 மடங்கு தான் வரும். அசல் 1 மடங்கா இருக்கும், மொத்த தொகை எவ்வளவு வரும்? 1.69 வரும். எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த தொகை மேல போடுமா? 1.69 2 வருஷம் சொன்னாங்கன்னா 200 மேல போடுவோம் வகுத்தல் அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு? 1. அப்ப 2 ஆண்டுகள் சொன்னா பண்ணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணும்? 100 கழிக்கணும். ஓகே, இப்ப கூட்டு வட்டியில வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மெத்தட் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதே மெத்தட்ல இங்கேயும் ஆன்சர் பண்றோம். மொத்த தொகை 2 ஆண்டு சொன்னோம்னா 200, அசல் மதிப்பை கீழே போட்டுவோம். அப்ப 2 ஆண்டுனா ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். 3 ஆண்டு சொன்னோம்னா கியூப் ரூட் பண்ணுவோம். மறந்துடக்கூடாது. இது மொத்தமா கண்டுபிடிச்சு என்ன பண்ணும்? 100 கழிக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.69 இருக்கு. ஓகேவா? அப்ப 1.69 வெளியெடுத்த எவ்வளவு வரும்? 1.3. அடுத்து 200 100 -100. ஏன்னா 1 வெளியெடுத்தாலும் 1 தவிர அது தேவையே கிடையாது. அப்போ 1.3 × 100 எவ்வளோ வரும்? 130 − 100. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும்? 30%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முடிஞ்சு. கூட்டு வட்டியில் வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்க பாருங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? எந்த ஒரு மெத்தட் ஆப்ஷன் வச்சுலாம் போன் தேவையில்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ₹16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6.14% வட்டி வீதம், 9 மாதங்களுக்கான தனி வட்டி யாது? ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஒன்று இதை கலப்பு பின்னம் மாற்றலாம், அப்படி இல்லைனா இதை பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றலாம். 6.14 எவ்வளோ வரும்? 6×24 ஒன்று கூட்டினா 25/4. அதே மாதிரி என்ன இருக்கு? 9 மாதங்கள் இருக்கு. அப்போ 9 மாதத்தை எப்படி எழுதணும்? 9/12 தான் எழுதணும். ஓகேவா? அப்ப தனி வட்டி கண்டு ஃபார்முலா SA = PNR/100. ஓகேவா? சோ கீழே ஃபர்ஸ்ட் 100 போட்டுக்குவோம். அசல் மதிப்பு எவ்வளோ? 16,800 இன்ட்டு காலம் எனக்கு எவ்வளோ? 9/12. ஏன்னா மாசம்னா கீழே 12 போடணும், நாட்கள்னா கீழே 365 போடுவோம். அவ்வளவுதான். அப்ப 9 மேல போடுவோம், 12 கீழே போடுங்க. அடுத்து
பட்டி விதம் எனக்கு எவ்வளோ 25/4, அப்ப 25 மேல 4 கீழே. ஓகே பாடிங்க, 2 0 2 0. அடுத்து 3 9, 4 3 12. அடுத்து இங்க அடிப்போம், 4 4 4 4 16, மீதி எவ்வளவு வருது, எது இல்லை 8 2 8. அடுத்து 21 2 42 2 4. ஓகே இப்ப 2 வச்சு இங்க அடிக்கிறது, இப்ப என்ன பண்ணும், மொத்தமா பெருக்குங்க. அப்ப 3 25 75 75 × 21 பெருக்குங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க, தனியா கூட பெருக்கும், 75 21. ஸோ 1 வச்சு பிறகுன்னா அதே தான் வரப்போகுது, 2 வச்சு பிறகுன்னா 150 வரும். அப்போ 5 7 5 1. ஓகேவா, அப்போ 1575/2. இப்போ இதை அடிச்சா எனக்கு எவ்வளோ வரும், 15 7 மீதி 1 17 8 மீதி 1 15 7 மீதி 1 0. அப்போ 787.50. ஸோ ஆப்ஷன் ஏ. சரி, நீங்கள் 7 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும், ஆன்சர் எவ்வளோ, 787.50, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா வட்டி சொல்லித்தாங்க, இந்த கொஸ்டின் மட்டும் கொஸ்டினை பார்த்தோன்னா 6% வட்டி வீதத்தில் 6720 உயரம் எத்தனை வருஷம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு, நம்ம பார்த்ததே மொத்தம் 6 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம், இது 7th கொஸ்டின், இதுலேயே என்ன இருக்கு, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ 5600 என்னது அசல், 6720 என்னது மொத்த தொகை தான் 6720. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு இருக்கும், மொத்த தொகையில அசல கழிச்சா வட்டி கிடைக்குமா, அப்ப 6720 5600 கழிப்பு எவ்வளவு வரும், அப்ப 1120. ஓகே, 6% வட்டி, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, எத்தனை வருஷம், அப்ப என்ன வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ்எஸ் இக்குவல் டு PNR/100. இது மைண்ட் நல்லா யோசிச்சுங்க, இப்ப வட்டி எனக்கு எவ்வளவு 1120, அசல் எவ்வளோ 5600, கிலோ 100 போட்டுக்கலாம், என்ன எனக்கு தெரியாது, எவ்வளோ வட்டி 6. இப்போ அடிக்கலாம், 2 0 2 0. அடுத்து 1 56 56 2 56 112, பின்னாடி 1 0 20. அப்போ 20/6, இந்த 6 கிட்ட வந்தால் 20/6 வந்துருமா, 20/6 n. ஓகேவா, இப்போ இதை அடித்த எவ்வளோ வரும், 3 6 18, மேலே என்ன வரும், மீதி 2 2/6 அடித்தோம்னா 1/3 ஆண்டு. ஓகேவா, இது என்ன புரியல அப்படின்னா, இது 2 அடிங்க எவ்வளோ வரும், 10/3, 10/3 அடிச்சிடும், 3 9 9, மீதி எவ்வளோ 1 1/3, அவ்வளோதான். அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ, 3 1/3 ஆண்டுகள். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம். அதாவது ஒரு விமானத்தில் என்ன பண்ணுறாங்க, 280 பேர் போகணும் அப்படின்னா 2 முறை பயணம் செய்யணும். அப்போ 1400 பேர் போகணும்னா அதிகமாக தானே வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ 280 நபருக்கு எத்தனை முறை, 2 முறை. அப்போ 1400 நபருக்கு எத்தனை முறையும் கேட்கலாம். ஸோ ஆற்றல் அதிகமானால் நம்ம போகக்கூடிய இதனால் முறையும் அதிகந்தாகும். அப்போ என்ன பண்ணுவோம், நேர்மார்க்கு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதை வகுக்கலாம், இல்லைன்னா இதை தலைகளாக போட்டு கூட அடிக்கலாம். அப்போ 1400/280 × 2, 1 2 2, இங்கே 140, 1 0 1 0, 1 14 14 10 14, 140. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 10. ஓகேவா, ஸோ ஆற்றல் எண்ணிக்கை அதிகமாகனா போகக்கூடிய முறையும் அதிகம்தான் எனக்கு ஆகும். ஓகேவா, நார்மலான கொஸ்டின் நேர்மாறல் ஆன்சர் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் எத்தனை கொஸ்டின் தீர்வில் கேட்டுக்காம பாருங்க. ஸோ ஒரு தலைப்பு பிடிச்சி போச்சு அப்படின்னா ஒரே தலைப்பில் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்கள் தேவையான உணவு உள்ளது எனில் அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களும் போதுமானதாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன இருக்கு, மொத்தம் 144 வாத்து இருக்கு. இப்போ 144 வாத்துக்கு எத்தனை நாட்கள் உணவு தேவை இருக்கு,
28 நாட்கள் தேவையான உணவு அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்றாரு, 32 வாத்தை வித்துட்டாரு. அப்ப 144 32 வாத்தன் வித்து எவ்வளவு வரும், 112. ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சினாகும் அந்த உணவு வந்து அதிகமாகும். ஆனா 144 வாத்து 28 நாளுக்கு உணவு இருக்கு. அப்ப 112 வாத்துனா என்ன, அந்த உணவு என்ன இருக்கும், அதிகமான நாட்கள் தான் எனக்கு வரும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்மாறல். வாத்து எண்ணி குறைஞ்சுன்னா அப்ப அந்த உணவு என்ன வரும், அதிகமான நாட்கள் எனக்கு வரும். ஓகேவா? அப்ப எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வகுத்து டிவைட் பண்ணு, அப்படியே வகுத்து இதை பெருக்கல. இப்போ ஆன்சர் வந்துடும். இப்ப அடிக்கலாம், நாலால் அடிச்சோம்னா இங்க 2 × 8 மீதி 32 × 8. ஓகே, இங்க அடிச்சோம்னா 3 × 2 24 × 6 28 × 28 இங்க 28. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 36 நாட்கள், அவ்வளவுதான். ஓகேவா? வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அப்ப உணவு வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு என்ன பண்ணலாம், உணவை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, அப்ப என்ன வரும், வாத்துகள் வித்துட்டாங்கன்னு சொல்ல என்ன வரும், வாத்தோட நீ குறைஞ்சிரும், அப்ப நாட்கள் வந்து அதிகமா வரும். ஓகே, ஆன்சர் எவ்வளோ, 36. இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, x³+1 x²-1 x+1² இவற்றின் மீ போ மா காண்க. ஓகே, ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம், விரிவாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x³+1. அப்போ x³ வந்தால் பின்ன நம்பர் என்ன க்யூப்ல வந்துருமா, அப்போ ஒன்று என்ன வச்சுக்கலாம், 1³ வச்சுக்கலாம். ஓகே, அப்போ x³+1 இப்போ என்ன வரும், x+1. அடுத்து x-ஐ மட்டும் ஸ்கொயர் பண்ணும், அடுத்து 1-ஐ மட்டும் ஸ்கொயர் பண்ணும், அடுத்து -x. ஏன்னா ரெண்டுமே இப்போ 1x மாதிரினா x தான், அப்போ -x. ஓகே, அடுத்து x²-1. இங்கே ஸ்கொயர் வந்தால் பின்னாடி ஸ்கொயர்லன்னு சொல்லணுமா, அப்போ இது 1² அப்போ இங்கே என்ன வரும், a²-b² அப்போ என்ன வரும், x+1 x-1. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, x+1² இதை நான் பிரிக்க மாட்டேன், அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நான் கம்பேரிசன் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால் என்ன கேட்டாங்கன்னா, மீ போமோ, அதாவது எல்சியம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க, என்ன பண்ணும், அனைத்தையுமே எடுக்கணும். எல்சியம் கிட்ட பண்ண அனைத்தையுமே எடுக்கணும், அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும். ஓகேவா? அப்ப x+1 இங்க x+1 இங்க x+1 இங்க x+1² அப்ப எது பெருசு, x+1² தான் பெருசு. அடுத்து x-1, அடுத்து x²-x+1. ஸோ அது எப்படி மாத்தி நம்ம எழுதி, அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும், x+1² எங்க இருக்கு, சிங்க ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து x-1 மட்டும் இங்கே தான், அடுத்து x²-x+1. ஓகே, எது ஆன்சர் வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, x+1² x-1 x²-x+1. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வந்தாலே காரணிகள் படுத்தணும்னா ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதுதான்ப்பா. என்ன ஃபார்முனா, a³+b³ a³-b³ இல்லைனா a²-b² இந்த மூணு ஃபார்முலா பார்த்தா ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்லா யாவச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரு எண்களின் மீ போவா 8 எனில் பின்வரும் எண்களில் அது அவ்விரு எண்களின் மீ போ மாவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஒவ்வொரு நம்பரையும் இந்த நம்பரை வகுத்து பார்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 24. 24 வகுத்தல் 8 அடிக்க முடியுமா, 3×8 அடிக்க முடியும். அடுத்து 48 வகுத்தல் 8 அடிக்க முடியுதா, 6×48 அடிக்க முடியுது. அடுத்து என்ன இருக்குது, 56 வகுத்தல் 8 அடிக்க முடியுதா, 7×56. அடுத்து 60/8 அடிக்க முடியுமா, முடியாது. அடித்த எனக்கு எவ்வளோ வரும், 7.5 வரும். ஏன்னா 60×7×56 மீதி 4×40 5×8 40 எப்போ 7.5 வரும். ஸோ மற்றெல்லாம் முழு நம்பர் தான் வந்துச்சு, எனக்கு முழு நம்பர் தான் வரணும் வகுக்கும் போது. அப்போ இங்கே என்ன வந்துருக்கு, பாயிண்ட்டில் வந்திருக்கு. அப்போ இது என்ன நம்பர், மீச்சியமாக எனக்கு இருக்க முடியாது, எல்சியமாக இருக்கும். எந்த நம்பர், 60. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீ பேவாவுடைய மடங்காத மீச்சியமாக எனக்கு இருக்கும், ஹச்சிசிஎப்பின் மடங்காத என்ன இருக்கும், எல்சியம் எனக்கு இருக்கும். அப்போ 8×3 24 வரும், 8×6 48 வரும், 8×7 56 வரும். ஆனால் 8×7 60 கேட்டால் சொல்ல முடியாது. அப்போ ஆன்சர்னாது 60 முடிஞ்சு. மற்ற 3 எனக்கு எல்சியம் வர வாய்ப்புகள் இருக்குது, அந்த 60 மட்டும் வர வாய்ப்பே கிடையாது. சரி, நீங்கள் அடித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, மீ பெரு பொது வகுகன் மீ போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 16 x³ y²
24 எக்ஸ் ஒய் கியூப் இசட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். காட்சிஸ் 16 24 எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிங்க, எவ்வளோ வரும், 8 இங்கே 12. திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டால், அப்போ இங்கே 4 இங்கே 6. திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டால் இங்கே என்ன வரும், 2 3. ஸோ அதுக்கு அடிக்க முடியாது. அப்போ இந்த நம்பர் மட்டும் என்ன பண்ணும், பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும், 8. அப்போ மீ போவா எனக்கு எவ்வளோ வருது, 8. அடுத்து என்ன பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும். எப்படி பண்ணணும், பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறியதாகவும் இருக்கணும். ஓகேவா, இப்போ எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ அடுக்கு சிறியது எனக்குனாது எக்ஸ் தான், ஏன்னா இங்கே எக்ஸ் கியூப்பு இங்கே எக்ஸ், அப்போ அடுக்கு சிறியது வெறும் எக்ஸ் தானே, அப்போ 8x. அடுத்து இங்கேயும் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒய் கியூப் இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் எது சின்னது, ஒய் ஸ்கொயர். ஓகே, அடுத்து இங்கே மட்டும் இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை, அப்போ அது எடுக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 8xy2. ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர், அவ்வளோதான். அப்போ நம்பர் கண்டுபிடிச்சா 8, எக்ஸில் அடுக்கு சிறியது வெறும் எக்ஸு, ஒய்யில் வந்து அடுக்கு சிறியது ஒய் ஸ்கொயர், அப்போ ஆன்சர் 8xy2. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீ போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 396, 504, 636. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிக்கலாமா, அடிப்போம். அடித்தாலும் வரும், 1 19 9 16 8. அதே மாதிரி இங்கே 2 5 2. ஸோ இங்கே 3 1 8. திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டால் பெருக்கலாம். அப்போ ரெண்டால் வகுக்கலாம், எவ்வளோ வரும், 9 மீதி 9. ஓகே, அடுத்து இங்கே 1 2 6. அடுத்து இங்கே 1 11 5 மீதி 1 18 9. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 3 எவ்வளோ வரும், 33 42 இங்கே 5 3. ஓகே, அடுத்து பண்ண முடியுமா, எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸ் மட்டும் பெருக்கினாலே போதும், எவ்வளோ வரும், 12. ஆன்சரோ 12, அவ்வளோதான். ஸோ ரெண்டாலேயே வகுத்தாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுகன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது என்ன பண்ணுவோம், பின்னத்தில் எழுதுமா, அப்போ இப்போ எப்படி எழுதுவது, 0.5/100 எழுதும், கரெக்டு தானே, 0.5 × 100. இது இப்போ என்ன பண்ணலாம், இது பாயிண்ட்க்கு இப்போ ஒரு நம்பர் என்ன பண்ணலாம், 10 பெருக்கணும். அப்போ கீழே என்ன பண்ணும், 10 பெருக்கணும். அப்போ என்ன ஆகும், 5/1000 வரும், 5/1000. இப்போ இது அடித்தவளோ வரும், 4 5 5 2 10 0 0. அப்போ ஆன்சர் வரும், 1/200, அவ்வளோதான், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, அப்போ 0.5% எப்படி எழுதலாம், 0.5/100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் 10 பெருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் 100 பெருக்கணும். அப்போ 10 பெருக்கணும், 3 நம்பர் கிடைச்சிடும், அப்போ கீழே 10 பெருக்கணும், அப்போ எவ்வளோ வருது, 1000. அப்போ 5/1000 அடித்தவளோ வருது, 1/200. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஸ்டின், மதிப்புக்கான் √27 + √12. ஓகே, நான் முன்னாடியே சொல்லிங்க, ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து டைரெக்டாக எடுக்க முடியுதான்னு பார்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் உள்ளே வர மாதிரியே பிரிக்கணும். ஓகேவா, அப்போ √27 + √12. இப்போ √27 எப்படி பிரிக்கலாம், 27 9 × 3 பிரிக்கலாம், 9 3 27, 9 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவா, ப்ளஸ் 12 4 × 3, ஏன் 4 ஸ்கொயர் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 9 வெளியெடுத்தோம்னா 3√3 ப்ளஸ் 4 வெளியெடுத்தா 2√3. அப்போ 3√3 ப்ளஸ் 2√3 கூட்டினா எவ்வளோ வரும், 5√3. ஸோ அவ்வளோதான், இப்போ ஆன்சர் இது ஆப்ஷன் சி. இங்கே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் அனைத்துமே பார்த்தா தெரியும் எப்படி இந்த கொஸ்டின் பேப்பரை கேட்டுருக்காங்க சொல்கிறது, நம்ம பார்க்குற அதே பேட்டர்ன் தான் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ 60 பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ 60 மேலே போனாலும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு பயன்படுத்தி உங்கள் நம்பர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கின்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.